ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேஷ் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்த்தா, நான் ஆல்ரெடி கடையை சூடு பண்ணி கொஞ்சம் ஆயில் விட்டு ஹீட்டானதும் ரெண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, கொஞ்சம் கடலைப்பாச்சி போட்டு வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினது ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி ஆட் பண்ணி வதங்கினது நாலு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நான் கட் பண்ணி போடுறேன். அதே கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த கிரேவி வந்து நான் சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் தொளி எடுத்த கடலைப்பருப்பு போடுறேன். தொளி ஓட போடாதீங்க, தொளி எடுத்துகிட்டு போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். லைட்டாக வதக்கிட்டு உங்கள்கிட்ட வெள்ளை எள் இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. என்கிட்ட வெள்ளை எள் இல்லை, அதனால் இப்போ நான் வந்து நான் கருப்பு எள் போடுறேன். அதை போட்டு லைட்டாக சட்டை பண்ணிக்கோங்க. இப்போது நான் தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் போட்டு கிளறிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். நான் மஞ்சள்தூள் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன், மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு தேவைக்கிறப்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா கிளறுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு, இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கடாயை சூடு பண்ணி கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காயட்டும். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் கூடவே இந்த கேப்சிகத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறிக்கோங்க. அதை கிளறிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மசாலா அரைச்சி வச்ச அந்த மீதமுள்ள தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இவ்வளோ போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு போதும். அப்புறம் கொஞ்சம் நான் இதை மூடி வச்சுக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சப்பாத்திக்கு இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.